Hi friends, welcome to our YouTube channel. இது உங்க மிதுன் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து சோனி லேவ்ல டைரக்டா வெளியான ஒரு மலையாள படம் தான் காணே காணே. அந்த படத்தோட விமர்சனம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆன் டைம்ல வந்து சேரும். காணே காணே இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, டொவினோ தாமஸ் அப்புறம் சுராஜ் வெஞ்சரமுடு ஐஸ்வர்யா லட்சுமி இவங்க நடிப்புல மலையாளத்துல வெளிவந்திருக்க படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, தன்னோட பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் தன்னோட மாப்பிள்ள வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. தான் பொண்ணுக்கு பிறந்த பேரை வந்து அவர் கூட தான் வந்து இருக்கான். இப்ப இந்த மூணு பேருக்குள்ளான அந்த ஒரு பாச போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் புதுசா கல்யாணமான அந்த பொண்ணும் சரி, அந்த மாப்பிள்ளையும் சரி, இந்த மகளை பறி கொடுத்த அப்பாவும் சரி, இவங்க மூணு பேருக்கும் நடக்கிற ஒரு பாச போராட்டம் தான் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ரொம்ப ஆப்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் நம்ம சொல்லலாம். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஸ்லோவா மூவ் ஆகும். ஏன்னா வந்து ஒரு எமோஷனா கேரி அவுட் பண்ணி கொண்டு போற ஒரு படம் அப்படிங்கறதுனால அந்த ஸ்லோனஸ் வந்து கண்டிப்பா வந்து படத்துக்கு தேவைப்படுது. வந்து ஸ்லோவா மூவ் ஆனாலும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கதாபாத்திரமும் எழுதப்பட்டிருக்க விதம், அந்த கதாபாத்திரம் தாங்கி நடக்கிற ஒரு வழி, அது வந்து லைஃப்ல எவ்வளவு வந்து ஒரு கஷ்டத்தை உள்ள வச்சிருக்காங்க அந்த கதாபாத்திரம் அப்படிங்கிறது, அதை வெளிக்கொண்டு வர தருணம், இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்பவே வந்து நுட்பமா கையாண்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை வந்து எழுதியிருக்கிறது வந்து ரெண்டு பேர், பாபி அண்ட் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தை இயக்கியிருக்கிறது மனு அசோகன். இவர் ஏற்கனவே வந்து உயரேங்கிற ஒரு சூப்பரான ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ண ஒரு டைரக்டர். இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த மகளை பறி கொடுத்த அப்பாவை வந்து சுராஜ் வெஞ்சரமுடு, அவருக்குன்னு வந்து ஒரு டெய்லர் மேட் ரோல்னு சொல்லுவேன். அவர் வந்து நடிப்புல வந்து சும்மா தூக்கி சாப்பிட்டு போயிடுவாரு எதா இருந்தாலும், அந்த மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு மனுஷன் வேற லெவல்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரு ஸ்பெசிபிக்கா சொல்லணும், ரெண்டு மூணு சீன்ல வந்து என்ன சொல்றது, டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சுன்னு சொல்லலாம். படம் ஃபுல்லாவே அந்த ஒரு அப்பா அவங்க மகளை பறி கொடுத்துட்டு அவருக்கு இருக்கிற அந்த ஒரு எமோஷனை கேரி அவுட் பண்ற மாதிரி ரொம்பவே வந்து சூப்பரா நடிச்சிருப்பாரு. டொவினோ தாமஸ் ஒரு ஹஸ்பண்ட் தான் வந்து தன்னோட மனைவி இழந்துட்டு இப்ப இன்னொரு மனைவி கூட வந்து இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் ரொம்பவே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. எஸ்பெஷலி வந்து கிளைமேக்ஸ் சீன் வந்து நம்ம சொல்லி ஆகணும். அந்த காருக்குள்ள உட்காந்து ஒரு அழுகிற ஷார்ட் ஒன்று இருக்கும், வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டொவினோ தாமஸ் சூப்பரான ஒரு ஆக்டரு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துல வந்து இன்னுமே வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஐஸ்வர்யா லட்சுமி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்பவே வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அவங்களுக்கு ஒரு ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க, அவங்களுக்குள்ள இருக்க எமோஷனு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இந்த படம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள இருக்க எமோஷன்ஸ் ரொம்பவே வந்து அழகா காட்சிப்படுத்தின விதம், மலையாள சினிமாக்கே உரித்தான ஒன்லைன் ஸ்டோரி எடுத்துக்கிட்டு அது இந்த அளவுக்கு வந்து சூப்பரா பிரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னா, அது கண்டிப்பா வந்து நம்ம வந்து ஹாட்ஸ் ஆஃப் பண்ணி தான் ஆகணும். இந்த படம் கண்டிப்பா வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம், பார்க்க வேண்டிய ஒரு படம், ஒரு நல்ல படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படம் கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா பிடிக்காது. மூவி லவர்ஸா இருந்தீங்கன்னா இந்த படம் நீங்க கண்டிப்பா பாருங்க. இந்த படத்துல எந்த ஒரு ஆபாச காட்சியும் கிடையாது. இந்த படத்துல சினிமோட்ரபி வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எஸ்பெஷலி நான் வந்து டைட்டில் கார்டு வந்து நான் சொல்லி ஆகணும். டைட்டில் கார்டு என்னமோ அப்படிங்கிற மாதிரி நம்மளை கொண்டு போகுது. ஒரு என்ன சொல்றாங்க, அவங்க வச்சிருந்த ஃப்ரேம் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த படம் சோனி லைவ்ல இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அவைலபிளா இருக்கு, கண்டிப்பா பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. இந்த படம் நீங்க ஏற்கனவே பாத்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்படியே வந்து நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுறது, பெல் பண்ணி டங்கு தட்டி விடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் மிதுன், மிதுன் சினிமாஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.